ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்மை ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம வாயை சுற்றியுள்ள கருமைகளை ரொம்ப எளிமையாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் ஏற்கனவே பான்ஸ் பவுடரை பயன்படுத்தி கண்ணை சுற்றியுள்ள கருவலைகளை நீக்கிறதுக்குண்டான டிப்ஸ் போட்டுருந்தேன் நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாகவே என்னுடைய கண்ணை சுற்றியுள்ள கருவலை எல்லாமே மறைஞ்சிருச்சுன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி தான் இன்றைக்கும் பான்ஸ் பவுடரை பயன்படுத்தி வாயை சுற்றியுள்ள கருமிகளை எப்படி இம்மிடியேட்டாக நீக்கலான்ற டிப்ஸ் சொல்லப் போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் நல்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது பர்சனலா நான் ட்ரை பண்ணி அதில் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்ச பிறகு தான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கேன் முதல்ல ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துங்க மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் போல் காய்ச்சாத பால் சேர்த்துங்க பசும்பால் இல்லைனா பேக்கெட் பால் எதுவும்னாலும் பயன்படுத்திக்கலாம் மேக்ஸிமம் காய்ச்சாத பால் பயன்படுத்துங்க அப்படி காய்ச்சாத பால் கிடைக்காத பட்சத்தில் காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு சேர்த்துங்க மேக்ஸிமம் காய்ச்சாத பாலை பயன்படுத்தும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் விதைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க இந்த மாதிரி பீட் பண்ணும்போது அந்த பால் நல்லா உங்களுக்கு திரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த திரிஞ்ச பாலை வடிகட்டிங்க இந்த மாதிரி ஃபில்டரை யூஸ் பண்ணி அந்த வடிகட்டி கிடைச்ச தண்ணீரை வந்து தூக்கி போட்டுருங்க இப்போ மேலே அந்த பால் ஏடு திரிஞ்சது இருக்கு இல்லையா அதை மட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் தான் வந்து அந்த கருமைகளை நீக்கக்கூடிய தன்மை அனைத்துமே வந்து இதில் இருக்குது இப்போ இதில் நம்ம அந்த பான்ஸ் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த க்ரீமை உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லைன்னா சோப்போ பயன்படுத்தி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் முகத்தை தொடச்சிட்டு இதை வந்து நீங்கள் அந்த வாயை சுற்றி அதுக்கப்புறம் முகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அங்கங்கே திட்டு திட்ட கருமிகள் இருக்கும் அந்த கருமைகள் உள்ள இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்சி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் முகத்தை வந்து நீங்கள் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணக்கூடாது மறுநாள் காலையில் நீங்கள் சோப்போ இல்லைன்னா ஃபேஸ் வாஷோ பயன்படுத்திக்கலாம் மேக்ஸிமம் இந்த ரெமடி வந்து நைட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுமாதிரி ஓவர் நைட் விடக்கூடாது நைட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியூ செல்ஸ் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகும்போது நம்ம முகத்தில் அந்த கருமிகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மறைய ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமிகள் எல்லாமே மறையாத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதுவே நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே குள்ள அந்த கருமிகள் மறைய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு உங்களுக்கு அருமையான டிப்ஸு சொல்கிறேன் நிறைய தண்ணீர் குடிங்க நிறைய கேரட் சாப்பிடுங்க நிறைய கீரை சாப்பிடுங்க இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாக ஷைனிங்காக வச்சிக்கிறதுக்கு பயன்படுது அதாவது எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னா நிறைய தண்ணீர் கேரட் கீரை மூணுமே எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமே ஃபியூச்சரில் வரவே வராது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணிக்கங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இது யாருக்கோ பயன்படலாம் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே தெரியற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தேங்க்யூ